இந்த வாரம் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற சினிமா அப்படின்னா பொன்னியின் செல்வன் பிஎஸ் டூ. அதுக்குள்ளே பார்த்துட்டிங்களா எப்படி ஸ்க்ரீனர் ரிலீஸ் அப்படி இப்படிலாம் சொல்லி பார்க்கவே இல்லடா அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையாக இருந்தோம், நான் பார்க்கல. நான் பார்த்த படம் சிசு, ஒரு ஃபினிஷ் படம். கேஜிஎஃப் ஜான்விக் மாதிரியான படங்கள்லாம் பிடிக்குங்கிறவங்க சிசு கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தோட ஒன்லைன், படத்தில் இதெல்லாம் ப்ளஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. வேர்டிக்ட் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிசு படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு ஃபினிஷ் சோல்ஜர், அவர் வந்து கொல்லாத நபர்களே கிடையாது. அவர் வந்து ஒரு தங்க புதையில எடுக்கிறாரு, எடுத்து அதை சல்லி சல்லியாக உடச்சி எடுத்துகிட்டு போய் போய் தங்கத்தெல்லாம் டெபாசிட் பண்ணி காசாக்கலாம் அப்படின்னு கொண்டு போகிறப்ப ஜெர்மானிய படைகள் சுற்றி வளைச்சிட்றாங்க. போகிற பக்கமெல்லாம் ஜெர்மானிய படைகள் லாக் போட்டு தடுக்கிறாங்க. அந்த ஜெர்மானிய படைகளை தாண்டி எப்படி இந்த நபர் வந்து அவருடைய இந்த தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. நேர்கோட்டில் தான் படம் நகருது. ஆனால் படத்தோட சினிமாட்டோகிராஃபி, படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ், படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், படத்தோட டைரக்ஷன், படத்தோட ஸ்டோரி டெல்லிங்னு எல்லாமே டாப் நாச்சில் இருக்குது அப்படிங்கிறனால இந்த படம் அப்ளாஸ் அல்லுது. தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேஜிஎஃப்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து கூஸ்பம்ஸாக வரும்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் அத்தனை கூஸ்பம் மூமெண்ட்ஸுக்கு வந்து பிரீத்தியும் நானும் கேரண்டி. படத்தில் இந்த முன்னாள் இராணுவ வீரராக நடிச்சிருக்கிற நபர் வந்து ஜோர்மி டோமிலா. அவர் வந்து அட்டாமிக் உர்பி அப்படிங்கிற கேரக்டரில் தான் நடிச்சிருக்காரு. இது ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய நிஜமான ஒரு நபர், சின்ஹுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் சொல்கிறாங்க. அவர் வந்து ஆயிரக்கணக்கான நபர்களை ஸ்னைப்பர்லேயே சுட்டு வீழ்த்தியிருக்காரு வின்டர் வரப்போ. அவரோட கேரக்டர் ரிசம்பிளன்ஸாக வச்சு தான் இவரோட கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. படம் எண்டு வரைக்குமே அவருக்கு பெரிதாக வசனங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் அவருக்கான பில்டப் வசனங்களை வந்து ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க, ஓ இவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா, இவர் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஜெர்மன் டீம் கால் பண்ணி ஏய் இந்தாலோட நேம் பிளேட் மட்டும் தான் கிடச்சிருக்கு, இந்தால் யாருன்னு தெரியல அப்படிங்கிறப்போ அங்கேருந்து ஏய் அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லடா ஒரு பாட்சா அப்படிங்கிறதுக்காக ஒரு டைலாக் பேசுகிறதாகட்டும். இரண்டாம் உலகப்போர் காலகட்டங்கிறனால ஜெர்மன் படைகள் இவர் எப்படி டீல் பண்ணுறாருங்கிறதும், ஜெர்மன் படைகள் அடக்குமுறை காரணமாக சில பெண்களை வந்து அந்த டெம்போக்கள்லேயே வச்சுருப்பாங்க. அந்த பெண்கள் இவர் யார் தெரியுமான்னு சொல்கிற ஃப்ளாஷ்பேக் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், இது எதுக்குமே ஃப்ளாஷ்பேக்கு மாண்டேஜின்னு சீன்ஸாக போகாமல் வெறுமனே வசனங்கள் மட்டும்தான். அந்த வசனங்கள்லேயே அவருக்கான பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க, அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி லைஃப் லெசன்ஸாகவும் படத்தில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நம்ம வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நெவர் எவர் கிவ் அப்னு அஜித் சொன்ன வசனத்தெல்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போர்ஷனுமே நல்லாவே இருந்துச்சு. படத்தில் இருக்கிற ரெண்டாவது மிகப்பெரிய ப்ளஸ் ஏற்கனவே சொன்ன ஸ்டன் சீக்வன்ஸ், சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூணுமே தான் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் மாதிரி முழுக்க முழுக்க ஒரு பாலைவன சூழல் அப்படிங்கிற டோனில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதில் டொரண்டினோ ஸ்டைலில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ட்ராப் ஆகிற எலமெண்ட்ஸ், பார்ட் பார்ட்டாக சொல்லப்படுற கதை, பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு எல்லா விஷயமுமே ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படத்தை ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகுது. படம் எங்கேயுமே உங்களுக்கு வந்து போர் அடிக்கவே செய்யாது. படத்தோட டைரக்டர் ஜெர்மி ஹெலண்டர், அவர் இது வரைக்கும் ஒரு மூணு படம் தான் எடுத்திருக்காரு, மூணுமே பயங்கர ஹிட்டு. அவரோட முதல் படமான ரேர் எக்ஸ்போர்ட்ஸும் முழுக்க முழுக்க இந்த மாதிரியான ஒரு காமெடி கலந்த ஒரு அட்வென்ச்சர் சினிமா தான். அப்புறம் சாமுவேல் ஜாக்சன் வச்சு பிக் கேம்னு ஒரு படம் எடுத்திருந்தார். இந்த ரெண்டு படமுமே பயங்கர ஹிட்டு. அங்கே லைக் கதை சொல்லல் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவரோட ஸ்டைல் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. அது இந்த படத்துலையுமே தொடருது, ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. படத்தில் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு அப்படின்னா கேஜிஎஃப் ஜான்விக் படங்கள்னு சொல்லி சொன்னனாலேயே அந்த வயலன்ஸ் காட்சிகள்லாம் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே என்னதான் இந்த அட்டாமிக் ஒர்பா எனப்படும் ஜோர்மி டொமிலா எனப்படும் அந்த சுன்ஹா அப்படிங்கிற நபர் வந்து ஒன்றுமே அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னாலும் அது ரொம்பவே டூ மச் ஆகி ரெண்டு மூணு சீன்லாம் வந்து சார் இதெல்லாம் ரஜினி பண்ணாலே எதுக்க மாட்டோங்கிற டோனில் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ எலமெண்ட்டாக ரெண்டு மூணு சீன் ஓவர் டூ பண்ணிட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் படத்தில் பிரச்சனை. வேர்டிக்டாக சொல்லணும் அப்படின்னா ஜான்விக் ஃபேன்ஸ், கேஜிஎஃப் ஃபேன்ஸ், இந்த மாதிரி வார் மூவி பார்க்குற ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு செம்மையான ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒரு ஆக்ஷன் கதை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த படம் பார்க்கலாம். இந்த படம் உங்களை டிசப்பாயின்ட் செய்யாது என்பதை அறுதியிட்டு ஆணையிட்டு கூறிக்கொள்கிறேன்.